பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வரவேற்கின்றேன். கம்பீர குரலனோடு பேசும் தலைமை பயணித்துக் கொண்டிருக்கிறது. கம்பீர குரலோன், வாருங்கள் பேசலாம். உங்களுடைய குரல், இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்கள் குரல் வாயிலாக உங்களுடைய தந்தையார் அவருடைய பாடல்கள் எல்லாம் இன்னும் சாஸ்வதமாக இருந்துகிட்டே இருக்குங்க. அப்படியே அந்த அந்த அதே போல் அந்த குரல், அந்த பாவம் இன்னமும் நீங்கள் உயிர் போடுறது நீங்கள் வச்சுட்ருக்கீங்க. தந்தையார் உங்களுடைய பாடலை கேட்டு என்ன மாதிரியான பாராட்டுகள் கொடுத்துருக்குறாங்க? முதல்ல நீ பாடுறதை நீ பாட்டுட்டு படிக்கிற வேலையை பாருங்கிறது தான் அவர் முதல்ல சொன்ன அறிவுரை. நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவருடைய எதிர்பார்ப்புக்கு தக்கவாறு நாங்கள் இருக்கிறோம். குருமார் சொன்ன சங்கீத வித்தையை மரபு முறை வழுவாமல் கற்றுக்கொண்டு, அதே நேரத்தில் தகப்பனாரை ஞான குருவாக வைத்து கொண்டு, அவர் பாட்டு வந்து கேட்காத நாள் கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து சங்கீதம் தவிழ்ந்து கொண்டே இருக்கும். எங்கள் நிறைய வித்வான்கள் வரப்போக இருப்பாங்க. அதனால் இசைச்சுவை கூடிய சம்பவங்கள், சங்கீத தொடர்பான பேச்சுக்கள் தான் எங்கள் வீட்டில் நிறைய இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு இயல்பான ஒரு ஆர்வம் ரத்தத்தில் ஊறிக்கொண்டே இருந்ததுனால எங்கள் தகப்பனார் வந்து, நீ என்னை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கணும், எனக்கு இமிட்டேஷன் ஆகிடக்கூடாது என்பதை ஆரம்பத்திலிருந்தே வலியுறுத்தி வந்தார். உனக்கென ஒரு குரல், உனக்கென ஒரு பாடும் திறமை இருக்கிறது, உனக்கென ஒரு அமைப்பு இருக்கிறது, அந்த அமைப்பில் அது எது நல்லா இருக்கும், அது எப்படி எப்படி அழகுபடுத்தலாம் அப்படிங்கிறத நீயே உணர்ந்து பயிற்சி பண்ணணும் பாரு. என்னுடைய தகப்பனாருடைய பாடல்களை பாடும் பொழுது அந்த சாயல் இயல்பாக வந்து இந்த குரல் வளத்தோடு சேரும் பொழுது ரசிகர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். என்னை இசைத்துறைக்கு அழைத்து கொண்டு வந்ததே என்னுடைய தகப்பனாருடைய ரசிகர்கள் தான். அப்பா இவ்வளவு ஆண்டுகள் அவர் எதிர்நீச்சல் பண்ணி ஒரு ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் உங்கள் கையில் கொடுத்துட்டு போனதாக நினச்சிட்டு நீங்கள் அந்த பொறுப்பை உணர வேண்டும்னதுக்கப்புறம் தான் அவரது அடிச்சுவட்டில் குழந்தையாக தவழ்ந்து இன்றும் தவழ்ந்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப நுட்பமாக வரும். தந்தையினுடைய உங்களை பற்றிய ஒரு குருவாக அவதானித்தது, உங்களுக்கான தனித்துவமான ஒரு பாதை இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் முழுவதும் இன்ஸ்பிரேஷன்ன்றது கேட்டு கேட்டு உங்களுடைய ஞான குருவிட்டேருந்து வளர்ந்தீங்க. ஆனால் ஞான குருங்கிறத உண்மையான விஷயம். நான் எங்கள் அப்பா வந்து ஆரம்பத்தில் முதல் பயிற்சி வந்து என்னுடைய தகப்பனார் முதல் நாள் பயிற்சி என்னுடைய தகப்பனாருடைய எங்கள் இசை இல்லத்தில் பூஜை அறையில் தான் தொடங்குச்சு. நான் தாளத்தை தவறுதெல்லாம் போட்டு பாட்டை ஒழுங்காக பாடிக்கிட்டு இருக்கேன், தாளத்தை தவறாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆதி தாளம் எட்டு அட்சரத்தை ஏழு அட்சரம் அஞ்சு அட்சரம் எண்ணத்தையும் மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா வந்து அவருடைய பாடல் இனிமை, பழகுமுறை மிக மிக இனிமை, ஆனால் வந்து இந்த இசை முறையில் தவறுன்னு வந்துட்டு அவர் ஒத்துக்கவே மாட்டார். அடி அங்கேருந்து எத்தாப்புலேருந்து என்னுடைய தொடையில் போட்டு தாளத்தை போட்டார். அவருடைய விரல்கள் அனைத்தும் அன்று பதிந்தது. பதிந்தது அவர் விரல்கள் மட்டுமல்ல, என்னுடைய மனசில் தாளத்துடைய முக்கியத்துவம், அது இசைக்கு தாளம் எந்த அளவு நம்ம போட்டு நிர்ணயமாக பாடணுங்கிற முக்கியத்துவம் என்ற மனதில் பதிந்தது. நீங்கள் வளர்ந்து நீங்கள் உருவான விதத்திலேயா உங்கள் பிறந்த மண்ணே வந்து இசைக்கு பெயர் போன மண், அதுவும் இல்லாமல் வந்து இருக்கக்கூடிய பெரிய அந்த புராதான கோயிலாக இருக்கலாம், இந்த தமிழ் இசை மரபுக்கும் பக்திக்குமே ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அதில் அப்பா வந்து ஒரு பெரிய ஜாம்பவான். நான் அந்த நினைவுகளை உங்கள்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்காசு. ஒன்று, ஞானம் பெற்ற ஊர் என்றால் சீர்காழி தான். 3 வயது குழந்தை எங்கள் கோயில் குளக்கரையில் இறையருளை வேண்டி பாடி ஞானம் பெற்று அம்மையின் திருமலைப்பால் உண்டு அழுகிற குழந்தைக்கு தெய்வமே வந்து பால் ஊட்டி அதன் வாயிலாக ஞானத்தை ஊட்டி ஞான தமிழ் முழக்கத்தை கேட்ட ஊர் அந்த சிறப்பு உள்ளதே எங்கள் சீர்காழி. எங்கள் கோயிலில் வந்து அந்த மரபு முறைகளுக்கு உட்பட்டு அந்த ஆலய மரபை வந்து அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு வருவாங்க. நல்ல திருமுறைகள் ஓதுவது, நாதஸ்வரம் வாசிப்பது, நல்ல திறமையாக அர்ப்பணித்து வாழ்கின்ற கலைஞர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கின்றார்கள். இந்த நாதி கமலத்திலிருந்து உரம் கண்டம் ஒரு ஒரு மொழி பிறக்கிறதுக்கான இலக்கணமே அப்படிதான். ஆனால் நிறைய பிரபலமான பாடகர்கள் கூட மூக்கொழியில் பாடுறது தான் நான் நிறைய பார்க்குறேன் ஐயா. தமிழ் திரைப்படங்கள்லேயே அப்படி தான் இருந்துட்டுருக்கு. ஏன் நிறைய பேர் வந்து இப்படி இப்படி ஒரு ஒரு நாதி கமலத்திலிருந்தெல்லாம் ஒரு பயிற்சி பெற்ற முறைக்கு ஏன் இப்போ சமீப காலம்லாம் ரொம்ப வர்றது இல்லை, அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன்? அப்போ வந்து பாடல் முறையில் வந்து இருந்த அமைப்பே வந்து சொல் சுத்தமாக பாடணும், ராக பாவத்தோடு பாடணும், அந்த வார்த்தையின் தன்மையை உணர்ந்து அவர்கள் இசை வெளிப்பாடு இருக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. நம்மளுடைய தமிழ் இசை உலகத்தில் இருக்கிறவங்களுடைய அடிப்படையே நாபியிலிருந்து பிறக்கிற சங்கீதம் தான், குரல் வெளிப்பாடு தான்.
அன்று வந்து இந்த கழுத்தளவு தண்ணியிலிருந்து பாடி பயிற்சியெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு என்ன காரணம்னா அந்த அழுத்தங்கள் அந்த கழுத்தளவு தண்ணியில் இருக்கும்போது அந்த அதிர்வலைகள் தருகிற அந்த எக்கோன்னு சொல்கிறாங்கல்ல இன்றைக்கி அதெல்லாம் வந்து அவங்களுடைய பயிற்சியை வந்து இன்னும் அந்த குரலை வளப்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நிறையா தந்ததுன்னு இன்றைக்கி நிறைய மைக்ரோஃபோன் ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு மூக்கால பாடினா போகிறோம் அப்படிங்கிறப்பல சங்கீதத்துடைய நிலைமை இருக்கிறதுனால அப்படி இருக்கு. ஆனால் தியாகராஜ சுவாமிகள் இசை இலக்கணத்தை பாடி அவருடைய கீழ்த்தனங்களில் சொல்லும் பொழுது கூட நாபி ஹிருத் கண்டரசனங்கிறாரு, நாபியிலிருந்து ஒளி இருதயத்தின் ஒளி பிழம்பாக அது கிளம்பி அந்த நல்ல குரலில் கண்டத்தின் வாயிலாக அது குரலாய் எழும்பி ரசனையை இறைவன்பால் எடுத்து செல்கின்ற சங்கீதம் தான் உன்னதமான சப்தஸ்வர சங்கீதம்னு தியாகராஜ சுவாமிகளே பாடியிருக்கார். அடிப்படையில் நல்ல தமிழ் குரல் வளம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல தெம்பாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும், அதுதான் தமிழ்நாட்டுக்கு உண்டான குரல். தமிழ் குரல்கள் நிறையா வந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற குறை இருக்காது. இன்றைக்கி முதல்ல மேற்கத்திய இசை தாக்கத்திலிருந்து நம்ம இந்திய மரபுக்கு முதல்ல அவங்க வரணும், வந்த பிறகு இந்தியாவில் உள்ள இத்தனை மாகாணங்களில் தமிழுக்குன்னு ஒரு ஒலி இருக்குது. சிலப்பதிகாரத்திலேயே அதுக்கு இலக்கியமும் இலக்கணமும் நம்மகிட்ட இருக்குங்கிற உணர்வு வரும்பொழுது நல்ல பாடல்கள் வரும். இன்றைய திரையுலகத்திலேயே நீங்கள் மொழி வந்து கொலை செய்யப்படுகிறது அப்படி தான் வந்து பாடல்கள்லாம் இருக்குன்றப்ப நீங்கள் ஒரு இசை ரசிகராக ஒரு மொழியில் தேர்ச்சி பெற்ற ஒரு நபராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ரசிகராக? அத்தகைய பாடல்களை நான் கேட்க மாட்டேன். நல்ல ரசிகர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நல்ல தரமான இசையை அவர்கள் ஆதரிக்க வேண்டும். நல்ல தரமான கலையை நல்ல தரமான இசையைத்தான் கேட்போம். கலைகள் வளர்ந்ததற்கு அடிப்படையே ஆலயங்கள் தான். பக்தியும் வளர்ந்தது, பக்தியோடு சேர்ந்து கலைகளும் வளர்ந்தது அப்படின்னு இருக்கும்போது போகிறது கோயிலில் வந்து ஒரு நாதஸ்வரத்தை கேட்குறாங்க, நாதஸ்வரம் ராகசாகரம். நாங்கள் எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், நீ ராகம் பாடணும்னு பயிற்சி பண்ணால் வேறு ஒன்றும் பண்ண வேணாம், நீ நாதஸ்வரத்தை நிறைய கேளு. தவுல் வாத்தியத்தை நீ கேட்டனா லய பிடிப்பு வரும்னு சொல்லுவார் என்னுடைய தகப்பனார். ஏன்னா அது அழுத்தமான லயத்தை சொல்லக்கூடிய கம்பீரமான கருவி, நாதஸ்வரத்தின் கம்பீரத்திற்கு ஈடு இணையாக அமைந்துள்ள ஒரு தவில் கருவி. இந்த ஒலிகளை வச்சு நம்ம ராகம் பாடுறதையும் அந்த தாளத்தையும் நாம் ஸ்திரப்படுத்தி கொள்ள முடியும் அப்படி சொல்லுவாங்க. அத்தகைய சிறப்பு உள்ள வாத்தியங்கள், அத்தகைய சிறப்பு உள்ள இசை தான் நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய இடங்களில் இருக்குது. நம்ம பக்தியோடு இந்த கலையை வளர்க்கணுன்னா அந்த அடிப்படையில் இருக்கிறது தான் வளர்க்கணும். சினிமாவில் வந்து நல்ல பாட்டு வரும்போது கேட்டுக்குவோமே அப்படிங்கிற எண்ணத்தோட ரசிகர்கள் நல்ல பாடல்களை மட்டுமே நாங்கள் ஆதரவு தருவோம் என்கிற உணர்வோடு இருந்தார்களே ஆனால் நீங்கள் நினைக்கிறப்ப நீங்கள் சொல்கிறாப்பில் உள்ள பாடல்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. நம்ம வந்து எந்த மொழிக்கும் நம்ம விரோதி கிடையாது. என் மொழியை நீ ஏன் விடுறேங்கிறத ஆதங்கம் தான் இருக்க தவிர எந்த மொழிக்கும் நம்ம விரோதி கிடையாது. இங்கே மெட்ராஸ் இஸ் அ காம்போசிட் ஸ்டேட், எல்லாரையும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அதனால் நல்ல திரைப்படத்தில் நல்ல பாடல்கள் வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம நல்ல ரசிகர்களாக இருந்து நல்ல இசைக்கும் நல்ல தமிழுக்கும் நம்ம ஆதரவு கொடுத்தோம்னா நல்ல இசை கிடைக்கும். அப்படி இருந்தாலும் எப்படி பாடினாலும் தமிழ் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம் ஐயா. பேசும் தலைமை கம்பீர குரலனோடு பயணித்து கொண்டிருக்கிறது. அவருடைய இசை அனுபவங்கள், இசை பார்வைகள் அப்படின்னு பலதரப்பட்ட அனுபவங்களை இங்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. பொறுத்து அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கனலை ஊதுகிறாள்,